அறிவியல் வந்து சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. அப்படிப்பட்ட அறிவியலால் வளர்ந்த ஒரு விஷயந்தான் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா செயற்கை இறைச்சி. உலகத்தில் வந்து இருக்கிற இறைச்சி சந்தையில் இந்த செயற்கை இறைச்சின்ற விஷயம் வந்து விரைவில் மிகப்பெரிய திரைப்பு முனையை அமையப்போது நீங்கள்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உலகத்தில் இந்த செயற்கை இறைச்சி ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆய்வகங்களில் இறைச்சி தயாரிப்பில் ஈடுபட்டு வந்தாங்க. எந்த முறையில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அது இயல்பானது தான். எப்படி தயாரிக்காங்க அப்படின்னா, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அறிவியலோட வளர்ச்சி வந்து நம்மளாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சியாக இருக்குது. எங்கேயோ போய் நிற்குது. நம்மளாம் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இதெல்லாம் சாத்தியமானு கூட ஒரு காலத்தில் நினச்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்குது. அந்தளவுக்கு அறிவியலோட வளர்ச்சி பழு வேகமாகவும் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரை தொடர்பு கொள்றதுக்கு கடிதம் எழுதணும். இந்த கடிதம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு அது தூரத்தை பொறுத்தது, ஒரு வாரம் ஆகலாம். அதை அவங்க படித்து பார்த்து மறுபடியும் திருப்பி அவங்க நமக்கு பதில் எழுதுறதுன்னா அது இன்னொரு வாரம் ஆகலாம். இது ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைக்கி அப்படியா நிலைமையெல்லாம் அப்படியே மாறி போய் கிடக்கு. நம்ம அதெல்லாம் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா விரல் நுனியில் எல்லாம் வந்துருச்சு. என்ன, எப்படி, எங்கே இருக்க, எப்படி இருக்க அப்படின்ற கேட்குறத விரல் நுனி தட்டு விட்டோம், அடுத்த செகண்ட் பதில் வந்துடுது. ஒரு செகண்டில் அவங்களுக்கு பேச இருந்தது, அடுத்த செகண்ட் நமக்கு பதில் வந்துடுது. இது அறிவியலோட வளர்ச்சி. இந்த அறிவியலோட வளர்ச்சியில் பாதகங்களும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அணுகுண்டு தயாரிக்கிறாங்க நாட்டு, ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம். அந்த நாட்டுக்கு பாதுகாப்பான விஷயம் தான் அது. ஆனால் அது இன்னொரு நாட்டுக்கு அது மேலே வீசும்போது எத்தனை உயிர்களை பழி வாங்குறோம். ஸோ அறிவியல் வந்து சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. அப்படிப்பட்ட அறிவியலால் வளர்ந்த ஒரு விஷயந்தான் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா செயற்கை இறைச்சி. செயற்கை இறைச்சியா, அது எப்படிங்க சாத்தியமாகும், நடக்குமாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இல்லை, அது வந்துருச்சுங்க. நம்ம நம்ப முடியாத ஒரு விஷயம் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ எங்கன்னு கேட்குறீங்களா, சிங்கப்பூரில். சிங்கப்பூரில் வந்து செயற்கை இறைச்சிக்கு அந்த நாட்டு அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஜஸ்டிட் அப்படின்னு ஒரு நிறுவனம், அவங்க வந்து ஆய்வகங்களில் இறைச்சி தயாரிப்பில் ஈடுபட்டு வந்தாங்க. அந்த இறைச்சி தயாரிப்புக்கு அவங்களுக்கு அந்த சிங்கப்பூர் அரசு வந்து அனுமதி கொடுத்து அவங்க நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக சிங்கப்பூரில் வந்து இப்போ ஆய்வகங்களில் தயாரிக்கப்பட்ட அந்த செயற்கை இறைச்சி மக்களுக்கு பரிமாறுறதுக்கு தயாராகிருச்சு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதனால் ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க, தட்டில் வச்ச உடனேமே இதை சாப்பிட்டா என்ன ஆகுன்ற போய் நமக்கு வந்துடும். அவங்க சொல்கிறாங்க ஒரு பாதிப்பும் கிடையாது, நீங்கள் வழக்கமாக என்ன இறைச்சியை சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் அங்கே இதுவும், உங்களுக்கு எந்த பக்க விளைவுலாம் வராது, கவலைப்படாதீங்க அதனான்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் வந்து இருக்கிற இறைச்சி சந்தையில் இந்த செயற்கை இறைச்சின்ற விஷயம் வந்து விரைவில் மிகப்பெரிய திரைப்பு முனையை அமையப்போது நீங்கள்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த மாதிரி தயாரிப்பில் வந்து நிறைய நிறுவனங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உலகத்தில் இந்த செயற்கை இறைச்சி ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களும் தயாரிக்க ஆரம்பித்து புழக்கத்துக்கு விட்டாங்கன்னா ஏகபோகத்துக்கு இது வந்து நம்ம புழக்கத்துக்கு வந்துடும். அப்படி புழக்கத்துக்கு வந்துருச்சு. சரி, இது எந்த முறையில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அது இயல்பானது தான். எப்படி தயாரிக்காங்க அப்படின்னா, ஒன்று இந்த இறைச்சி இருக்குல்ல, அது மாட்டு இறைச்சியாக இருக்கட்டும், ஆட்டு இறைச்சியாக இருக்கட்டும், கோழி இறைச்சியாக இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு ஸ்டெம் செல் எடுக்கிறாங்கங்க. அந்த ஸ்டெம் செல்லை எடுத்துகிட்டு போய் பயோரியாக்டரில் வச்சு அந்த ரியாக்டரில் அந்த ஸ்டெம் செல்லுக்கு தேவையான மூலப்பொருள்கள்லாம் அவங்க செலுத்துகிறாங்க. செலுத்தி அதை வந்து பராமரிக்கிறாங்க. அப்படி பராமரிக்கும் போது அதை வளர்கிற அந்த செல்லு வந்து ஒன்று ரெண்டாகுது, ரெண்டு மூணாகுது, மூணு நாலாகி அப்படி படிப்படியாக வளர்ந்து பழுகி பெருகுதுங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நல்லா பழகி பெருகின அந்த ஸ்டெம் செல் வந்து அப்படியே இறைச்சியாகவே மாறிடுது. இறைச்சியாக மாறின அந்த கறியை பார்த்தீங்கன்னா வந்து வேறுபாடு சுத்தமாகவே இல்லை. நம்ம கடையில் வாங்குற கறி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போய் சமைச்சு நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா எலும்பு இருக்காது, கறி துண்டு அப்படியே இருக்கும். எலும்பு பிரியலுக்கு இது ஒரு ஷாக்கான நியூஸ் தான். இருந்தாலும் கறி துண்டு பீஸ் வேணுங்க, எனக்கு துண்டு பீஸ் வேணும்னு கேட்குறாங்கள, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயந்தான். அப்படியே கறி துண்டு எடுத்து போட்டு நெய்யில் போட்டு வறுத்து சாப்பிட்டு நம்ம பாட்டுக்க கிளம்பி போயிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், பாதிப்பு ஏற்படுது எப்படின்னா, நீங்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அன்னைக்கு இறைச்சி நாள்னே சொல்லலாம், எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக கறி கடைக்கு போவாங்க. ரத்தமும் சதையுமாக தூங்கிட்டு இருக்க கறியில் கால் கிலோ அரை கிலோன்னு வாங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி நாட்டுக்கோழி சாப்பிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுங்க, பிராய்லருக்கு மாறினாங்க. பிராய்லருக்கு மாறினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோழி கடைக்கு போய் எனக்கு வெட்டி கொடுங்க, ஒரு கால் கிலோ அரை கிலோ கொடுங்க அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்து வெட்டி சாப்பிட்டு போயிடுவாங்க. மீன் வாங்க போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தைக்கு போய் செதில் பிரித்து பார்த்து ஃப்ரெஷ்ஷான மீன் தான் அதை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுருவாங்க. இப்போ என்ன பாதகம்னு கேட்டோம்ல, இப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் நான். இந்த செயற்கை இறைச்சியை எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்படி நம்ம சந்தைகளில் விற்கிறது
ரொம்பவே அடிபட்டு போகும். காய்கறி சந்தைகளில் காய்கறிகளை எப்படி நமக்கு வந்து வந்து வாங்கிட்டு போகிறோமோ அதே மாதிரி அந்த இறைச்சியை நம்ம வாங்கிட்டு போகிறோம். ஆனால் அந்த இறைச்சி கடைகள் வந்து சுத்தமாகவே அடிபட்டு போயிடும் ஒரு காலத்தில். இதெல்லாம் அந்த செயற்கை இறைச்சி வந்து முழுசாகவே புழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா, செயற்கை இறைச்சியை முழுக்காக புழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா இந்த கடைகளில் எல்லாம் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணும், அதை நம்பி வாழ்கிறவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும், அதை நம்பி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறதுக்குன்னு பண்ணையும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த செயற்கை கறிக்கு வந்து திருமணவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோழி வளர்க்குறவங்களோட நிலைமை என்னாகும், அதே மாதிரி ஆடும் வளர்க்குறாங்க, ஆட்டு பண்ணை வச்சுருக்காங்க கிராமங்களில், அவங்களோட நிலைமை என்னாகும், இதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், அது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனால் இதில் மாற்று கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2050 உலக மக்கள் தொகை வந்து அப்படியே ரெட்டிப்பாகும் அப்படின்றாங்க. இப்ப இருக்கிறத விட டபுள் மடங்கு ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னாகும் அப்படின்னா, இறைச்சி தேவை வந்து இப்ப இருக்கிறத விட அப்ப அதிகமாகும், அதுவும் இரட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால அப்போது ஏற்பட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த இறைச்சி, அதாவது இந்த செயற்கை இறைச்சி, ஆர்டிபிஷியல் இறைச்சி ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றது செயற்கை இறைச்சி தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறவங்களோட கருத்தா இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆடு மாடு கோழி இதெல்லாம் வெட்டுறது ரொம்ப குறைஞ்சிரும், ஒரு ஒரு சமயத்தில் அது முட்டிலுமே அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. இது ஒரு சந்தேகம் என்ன ஏற்படுதுன்னா, நம்ம எல்லாரும் வந்து செயற்கை இறைச்சிக்கு மாறிட்டா இந்த ஆடு மாடு கோழி எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சுத்தமாக மறைஞ்சு போயிடும், இன அழிப்பு மாதிரி அது ஆகி போயிடும். நம்ம ஒரு காலகட்டத்தில் அப்போ இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஆடுனா என்ன கோழினா என்ன மாடுனா என்ன அப்படின்னு காமிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. வெறும் வீடியோலையும் ஃபோட்டோவில் இதை தான் ஆடு, ஒரு காலத்தில் இப்படி தான் இதான் இருந்துச்சு, ஒரு காலத்தில் இதுக்கு பேர் தான் மாடு அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கே நம்ம வந்துடுவோம். அதனால என்னதான் இந்த செயற்கை இறைச்சியை பற்றி ஒரு சாதகமான பாதகமான கருத்துக்கள் நிலவினாலும், இது அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சியோட ஒரு பரிமாணம்ன்றதுனால இதை வந்து வேண்டான்னு சொல்லிட முடியுமா அப்படின்றது முடியாது. ஏன்னா அது வளர்ச்சியோட ஒரு பக்கமாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த செயற்கை மாட்டு இறைச்சிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பல பேர் வச்சு எல்லாம் பழக்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஹெல்த்தி மீட்டு, ஸ்லாட்டர்லெஸ் மீட்டு, சிந்தட்டிக் மீட்டு, விட்ரோ மீட்டு, லேப் க்ரோன் மீட்டு இப்படின்னு பல பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பல பேர் கொண்ட இந்த மீட்டு நமக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இயற்கைக்கு மாறாக இருக்கிற எந்த விஷயமே வந்து நமக்கு இந்த உலகுக்கு ஒவ்வாது. இயற்கைக்கு மாற நம்ம எது செஞ்சாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய எதிர்வினையத்தை ஆற்றும் என்பது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விஞ்ஞான வளர்ச்சியில் ஒரு பரிமாணமாக வர்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. நமக்கு தேவையான எடுத்துக்கிறோம், தேவையில்லாத விட்டுறோம். அதே மாதிரி இது நமக்கு தேவையானதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம உடம்புக்கு நமக்கு ஒரு சூழ்நிலைக்கு இதெல்லாம் தேவையானதா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். அந்த யோசித்து பார்த்து இயற்கைக்கு ஒவ்வாத விஷயங்களை நம்ம கைவிடுற மாதிரி இதையும் ஒதுக்கி வச்சோம்னா நல்லாயிருக்கும். இயற்கையோட நம்ம ஒன்றி வாழ்றதா தான் நம்முடைய வாழ்வும் வளமும் நாடும் எல்லாமே செழிக்கும். இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம், உலகை காப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.